சின்சானுக்கு தேவையான எல்லா பொருளும் ஷாப்பிங் பண்ணியாச்சு. சின்சான் சவுண்டு கேக்குது, அங்க நிக்கிறது சின்சான் தானே. சின்சான் ரோட்டை கிராஸ் பண்ணி வராது, அங்கேயே நானே வரேன். லவ்லி எனக்கு புது சட்டை வாங்கிட்டான், அந்த சட்டையை பார்க்க போறேன். ரோட்ல கார் வருது பாத்துவான். லவ்லி உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் கூட இருக்கணும், என்ன காப்பாத்து காப்பாத்து. சின்சான் என்னாச்சு உனக்கு? சின்சான் உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன், இப்படி என்ன விட்டுட்டு போயிடாத சின்சான். என்னடா நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாரோ புதுசு புதுசா நிக்கிறாங்க. யார் இவனுங்க? கருப்பு கலர் சட்டையை போட்டு நிக்கிறானுங்க. டேய் ஆப்பனேட்டிஸ், யாரு நீங்க? எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க? வழிய கொடுங்கடா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி வழிய மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. சரி, நம்ம கீழே இறங்கி போய் லக்கியை கூட்டிட்டு நம்ம விளையாட போவோம். ஹே லக்கி, வா நம்ம போய் விளையாடலாம். எங்க லக்கியை காணாம? ஒருவேளை கூண்டுக்குள்ள உட்காந்துருக்குமோ. லக்கி லக்கி உள்ளது இருக்கா? உள்ளேயும் காணாம எங்க போயிருவோம்? இந்த நாய் மேல உட்காந்து குதிரை சவாரி போலான்னு ஆசை வசையா வந்தா லக்கிய காணாம. என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, பாட்டு போடுறாங்க. ஓய் என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு இதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்? இந்த வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம தனியா நம்ம ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிதான். அப்படியே போ. என்னங்க பெரிய ஒரு பெட்டி இருக்கு? ஓ, நமக்கு தெரியாமல் நம்ம பத்ரியாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்களா? இந்த பெட்டி வழியா கிஃப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிஃப்டை ஓபன் பண்ண போறேனே. என்னாச்சு பிராங்க்லின்? என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து பிராங்க்லின். உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை பிராங்க்லின். என் பின்னாடி இருக்க பெட்டி என்ன உள்ள இழுக்குது? நான் இந்த பெட்டிக்குள்ள போக மாட்டேன், போக மாட்டேன், காப்பாத்துங்க. A few moments later. என்ன இப்படி கீழே கிடக்குறோம்? ஓ, எல்லாம் கனவா? கீழே படுத்து கனவு கண்டிருப்போம் மாட்டுக்கு. சரி, நம்ம நடந்து போவோம். இந்த பிராங்க்லின்கிட்ட நம்ம பேசவே கூடாது, அவன் ரொம்ப மோசம். ஏய், இங்கே பாருங்க, என்னோட ரிமோட் கண்ட்ரோல் கார் இங்கே இருக்குது. என் கார் எடுத்து விளையாட போகிறேனே. என்ன, என் கார் எடுக்க முடியல? இந்த காரையும் எடுக்க முடியல, இந்த காரையும் எடுக்க முடியல. இந்த காரை எடுத்து விளையாடக்கூடாதுன்னு ஃப்ராங்க்லின் தான் ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது, வெளியே போயிட வேண்டிதான். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன் அவனை, இப்படி ஏமாத்திட்டானே. நீங்களும் அது மாதிரி என்னை ஏமாத்திராதீங்க. என்னோட பெஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தானே நீங்க. ஆனால் இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துக்கங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ராங்க்லின் மாதிரி என்னை ஏமாத்திராதீங்க. இவனுங்க யார் நம்ம வீட்டுக்கு முன்னாடி? அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம்ல. இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டு போகணும். அப்படியே துருட்டு போயிருக்கலாம். எங்கள் வீட்டுக்குள்ளே ஆட்டையை போட வந்திருக்கீங்களாடா பாபு? நீ என்னடா சின்சான் வாய்ஸில் மிமிக்ரி பண்ணுற? பாஸ் நானா? நானாக மிமிக்ரி பண்ணல, உண்மையிலுமே சின்சான் வாய்ஸ் கேட்குது. அப்படியே திருட்டு போயிருக்கலாம். எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஆட்டையை போடலான்னு வந்திருக்கீங்களா? உங்கள் ரெண்டு பேர்த்தையும் உயிரோட விட மாட்டேங்களா பாபு? என்ன கொடுமல அது, பக்கத்தில் யாருமே இல்லை, சின்சான் வாய்ஸ் கேட்குது, கேட்கக்கூடாதே. பாஸ் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ். நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் ஓடிடுறேன். நின்னுல, நானும் வந்துடுறேன். நம்ம ரெண்டாவது பிளானை போட்டால் நமக்கு எவனை பிளானை போடுறான்டா? எவனுமே இல்லை, வாய்ஸ் மட்டும் கேட்குது. எதுக்கு இந்த ரெண்டு திருட்டு பயலகளும் தெரிச்சிட்டு ஓடுறானுங்க? இந்த திருட்டு பயலக திரும்பி வந்தாலும் வருவானுங்க, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிடுவானுங்க. இதை போய் ஃப்ராங்க்லின்ட்டு சொல்லி எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஃப்ராங்க்லின் எங்கே இருக்க? ஃப்ராங்க்லின் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே தான் இருக்கானா? ஃப்ராங்க்லின்னு நம்ம வீட்டுக்குள்ளே திருட்டு பயலக வர பார்த்தானுங்கடா, நான் தான் அடித்து துரத்தி விட்டேன். அவனுக்கு உள்ளே வரத்துக்குள்ளே நீ போய் ஏதாவது பண்ண விடுங்க. ஃப்ராங்க்லின் உங்கள்கிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்குதோ இல்லையாடா? ஓ, இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல. டே லவ்லி,
கேக்குதா? சின்சான் கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டோமோ, சின்சான் கிட்ட சாரி கேட்க வேண்டியதான். ஆனா அந்த சின்சான் எங்க போனா? ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரவே இல்ல. பக்கத்துல சின்சான் இருந்து பேசுற மாதிரியே என் மைண்டுக்குள்ள ஃபீல் ஆகுது. ஆனா சின்சான் இல்லையே. டேய், நான் உன் பக்கத்துலயே தாண்டா நின்னுகிட்டு இருக்கேன். கேட்காத மாதிரி நடிக்காதரா. நான் ஏதோ தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கடா. அதுக்குன்னு இப்படி பண்ணாதுங்கடா. சின்சான் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டானே. டோனி ஸ்டார்க், சின்சானுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்படி போய் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயும் பக்கத்துல விளையாண்டுகிட்டு இருப்பான். பயப்படாத நீ. சின்சான் வெளியே விளையாட போனாலும் இந்த டைமுக்கு வீட்டுக்கு திரும்பி வந்துருவான். ஆனா இன்னைக்கு இன்னும் திரும்பி வரல. எனக்கு பயமா இருக்கு. என்னைய வச்சு காமெடி கீமெடி பண்றானுங்களா? டே பிராங்க்லின், உன் பக்கத்துல ஏதாண்டா இருக்கேன். சின்சான் வாசம் கூட எனக்கு வரல பாஸ். எப்பயுமே அவன் பக்கத்துல இருந்தானா எனக்கு வாசம் அடிக்கும். இங்க பக்கத்துல அவன் இல்லவே இல்லை. எங்க போயிருப்பான்? சின்சான் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டாக்டர் ஸ்டேன், உங்ககிட்ட இருக்க மந்திர சக்தியை வச்சு சின்சான் எங்க இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. என்னோட மந்திர சக்திய எப்பயுமே நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இப்பயும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பையன் எங்கே இருக்கான்னு என் மந்திர சக்தியை வச்சு கண்டுபிடிக்கிறேன். சின்சான், சின்சான், அவன் எங்கே இருக்கான்? இல்லை, இப்படி நடக்கக்கூடாது. சின்சான் ஏதோ ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கான். மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சிட்டாங்க. சின்சான், இதை எப்படி நான் இவங்க கிட்ட சொல்லுவேன்? சின்சானை கொலை பண்ணி பட்டியில் போட்டு மண்ணில் மூடிட்டாங்க. என்ன டாக்டர் ஸ்டேன், ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன், தூங்கிட்டீங்களா? சின்சான் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? சின்சான் அவன் ஸ்கூல் கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கான். ஆனால் ஒரு பிரச்சனையில் இருக்கான். சின்சான் பிரச்சனையில் இருக்கானா? அப்போ சின்சானை சீக்கிரம் போய் நம்ம காப்பாற்றணும். டோனி ஸ்டார்க், டாக்டர் ஸ்டேன், ஹல்க் எல்லாரும் சீக்கிரம் பின்னாடியே வாங்க. நான் அவங்க பக்கத்துலேயே தான் இருக்கேன். ஆனால் நான் பேசுறது ஏன் அவங்க யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. சின்சான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, சின்சானை கண்டிப்பாக காப்பாற்றணும். நம்ம காரில் ஏறுவோம். சீக்கிரம் வந்து எல்லாரும் காரில் ஏறுங்க. எல்லாத்துக்கும் இடம் பத்தாதே. ஹல்க், நீ உட்காந்தா எனக்கு எப்படி இடம் பத்தும்? நம்ம இங்கே தானே இருக்கோம். ஆனால் நமக்கு ஏதோ பிரச்சனைன்னு நம்மளை காப்பாற்ற வேற எங்கேயோ போகிறாங்க. இவங்க நம்மளை விட்டுட்டு போயிட போகிறாங்க. எல்லாரும் ஒரே காரில் ஏறிட்டாங்க. நம்மளும் இதில் ஏறிக்க வேண்டிதான். பாவிங்களா, என்னங்கடா என் காரை லாரி மாதிரி மாற்றிட்டீங்க. எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரே காரில் எடுத்துகிட்டு போகணுமா? இல்லை, வண்டியை பொறுமையாக ஓட்டலாம். பின்னாடி என்னால் நிற்க முடியல. வழிக்கூட்டு உளுந்தர போகிறேன். பாஸ், மேலே காற்று சூப்பராக அடிக்குது பாஸ். இதே மாதிரி என்ன தினைக்கும் கூட்டிகிட்டு போங்க. தினைக்கும் கூட்டிகிட்டு போகிறதா? ஏ லக்கி, நம்ம என்ன பிக்னிக்காக போகிறோம்? நம்ம சின்சானை காப்பாற்ற போகிறோம். அவன் பிரச்சனையில் இருக்கான். டாக்டர் ஸ்டேன், நீங்கள் சொன்னீங்கன்னு நானும் கார் ரொம்ப தூரமாக ஓட்டிக்கிட்டு வந்துருக்கேன். சின்சான் எங்கே இருக்கான்? சின்சான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கான். காரை உள்ளே ஓடல. இந்த இடத்துல என்ன ஒரே கல்லாக இருக்குது? இது என்ன, நம்ம சுடுகாட்டுக்குள்ளே வந்துட்டோம். டாக்டர் ஸ்டேன், தப்பான ரூட்டை சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் வந்திருக்கோம். வண்டி எங்கேயே நிறுத்து. இங்கேயா? இந்த இடத்த பார்த்தா சுடுகாடு மாதிரி இருக்கு. சுடுகாடே தான். டாக்டர் ஸ்டேன், இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? தப்பான ரூட்டுக்கு எதுக்கு வந்துட்டோமா? இல்லை, நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம். இந்த சுடுகாட்டில் தான் சின்சான் இருக்கான். நம்ம சின்சானை யாரோ கொலை பண்ணி பெட்டிக்குள்ளே போட்டு இந்த சுடுகாட்டுக்குள்ளே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அங்கே தான் எங்கேயோ சின்சான் இருக்கான். அவனை எப்படியாவது கண்டுபிடிங்க. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மை இல்லை. என் சின்சானுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. ஃப்ராங்க்லின், அவங்க போய் சொல்கிறாங்க நான் நல்லா தான் இருக்கேன். உன் கூடையே தாண்டா இருக்கேன். இல்லை, இதுதான் உண்மை. சின்சான், சின்சான், என்னை விட்டு போயிட்டியா? எங்கே இருக்க? ஒருவேளை இதுக்குள்ளே இருப்பானோ? சின்சான், வெளியே வா சின்சான். உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது சின்சான். அங்கே யாரோ பூ வச்சுருக்காங்க. இங்கே தான் நம்ம சின்சான் இருப்போனா? சின்சான், சின்சான், உன்னை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். சின்சானோட உடம்பை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே. பக்கத்தில் இங்கே எங்கேயோ சின்சான் வாசம் அடிக்குது பாஸ். இங்கே தான் எங்கேயோ சின்சான் இருக்கான். நான் கண்டுபிடிக்கிறேன் பாஸ். நீங்கள் அழுகாதீங்க. நம்ம சின்சான் நம்ம திருப்பி வருவான். சின்சான் வாசம் இங்கே தான் எங்கேயோ அடிக்குது. ஆனால் எங்கே அடிக்குது? நம்ம பக்கத்துலேயே தான் அடிக்குது. ஆனால் இங்கே இல்லை. ஆ, இங்கே தான் எங்கேயோ அடிக்குது பாஸ். என் பின்னாடியே வாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சின்சான் வாசம் இங்கே தான் அதிகமாக அடிக்குது. அப்போ சின்சான் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சின்சான் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் பாஸ். லக்கி, என்ன சொல்கிற? நம்ம சின்சான் இங்கே தான் இருக்கானா? அது சின்சானாக இருக்கக்கூடாது. சின்சானுக்கு எதுவும் ஆகிருக்கக்கூடாது. சின்சான் நல்லா தான் இருப்போம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பாத. நான் உன் கூடையே தான் இருக்கேன். டாக்டர் ஸ்டேன், லக்கி சொல்கிறது உண்மையா? நம்ம சின்சான் இங்கே தான் இருக்கானா? ஆமாம், என் மந்திர சக்தியை யூஸ் பண்ணி பார்க்கும் போது இங்கே தான் காட்டுச்சு. சின்சான் உள்ளதாக இருக்கான். இல்லை இல்லை, சின்சானுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. சின்சான், உன நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். சின்சான், நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி தனியாக இருப்பேன்? சின்சான், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சின்சான், இந்த மண்ணெல்லாம் உடச்சி எடுக்கிறேன் சின்சான் உன்னை வெளியே. சின்சான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே தட்டில் சோறு போட்டு நிலா சோறுலாம் சாப்பிட்டுமே சின்சான், இப்படி என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த மண்ணை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். உள்ளே இருக்கிறது சின்சானாக இருக்கக்கூடாது. இனிமேல் நான் யார் மேலேயும் பாசமே வைக்க மாட்டேன். நான் பாசமாக இருக்க எல்லாரும் என்னை விட்டு போயிடுறாங்களே. சின்சான், நீ இருக்கக்கூடாது உள்ள. உள்ள சின்சான், சின்சான் இல்லை. உள்ளே இருக்கிறது சின்சான் இல்லை. ஃப்ராங்க்லின்,
மனசை தைரியமாக வச்சுக்கி. நல்லா பார், உள்ள இருக்கிறது நம்ம சின்சான் தான். சின்சான், என்னை இப்படி ஏமாத்திட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டியா சின்சான், திரும்பி வா. சின்சான் இப்படி ஆகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிட்டுமே, அவளை திட்டி இருக்க கூடாது. இனிமே நான் யாரு கூட விளையாடுவேன், சின்சான் மட்டும்தான் என் கூட ஜாலியா விளையாடுவான். இனிமே என் கூட விளையாடுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்களா சின்சான்? என் மேல உட்காந்துட்டு என் காது மேல கைய வச்சுட்டு குதிரை சவாரி போலாம் போலாம் பியா சின்சான். இப்ப போலாம் சின்சான் வா. சின்சான் பெட்டிக்குள்ள இருக்கிறது நான் தானா? எப்படி இது நடந்துச்சு? அங்க ஒரு பெட்டியை தோட்டம் போது வெடிச்சிச்சு, அது கனவு இல்லையா? அதனாலதான் நம்ம இறந்துட்டோமா? அதனாலதான் நம்ம லவ்லி கிட்ட யாருக்கிட்ட பேசினாலும் அவங்க யாருக்கும் கேட்க மாட்டேங்குதா? எனக்காக எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இல்ல யாரும் அழுகாதீங்க, சின்சானுக்கு ஒன்றும் ஆகல. சின்சான் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் சின்சான். உள்ள அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியே எடுத்து என் உயிரை கொடுத்தாது உன் உயிரை காப்பாற்றுவேன் சின்சான். நம்ம சேனல் எப்போ 1 மில்லியன் ரீச் ஆகும் ரீச் ஆகும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் சின்சான். அதுக்குள்ள போயிட்டே சின்சான், உன்னோட கடைசி ஆசையை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் சின்சான். வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சீக்கிரம் நம்ம சேனல்ல 1 மில்லியன் ரீச் ஆக வைப்பாங்க சின்சான். லவ்லி, நீ பண்றது இப்ப எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவன் ஒரு சின்ன பையன், அவனை கொலை பண்ணிருக்காங்க, அது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லை. எனக்காக எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா நான் அவங்க கூட இருக்கேன், பேச முடியல அவங்க. டாக்டர் ஸ்டாயின், எனக்காக இன்னொரு உதவி நீங்க பண்ண முடியும். எனக்கு தெரியும் உங்களால உங்க மேஜிக் பவரை வச்சு எது வேணுமாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு. உங்க மந்திர சக்தி யூஸ் பண்ணி எப்படியாவது சின்சானை மறுபடியும் கொண்டு வாங்க. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இருந்தாலும் நீங்க எல்லாரும் அழுகிறனால நான் முயற்சி பண்றேன். ஆனா என் கையில மட்டும் இல்ல, இதே அந்த சின்சானோட ஆத்மா நினைச்சா மட்டும்தான் முடியும். சின்சானோட ஆத்மா திரும்பி சின்சானோட உடம்புக்குள்ள வரணும். சோம்பா சாம்பே சோம்பா, சின்சானோட ஆத்மாவே சின்சான் உடம்புக்குள் வா. மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர போறேன்னா என் உடம்பு எனக்கு கிடைக்க போதா? அவரோட மந்திர சக்தி யூஸ் ஆகுது, நம்ம உடம்புக்குள்ள போலாம். என் உடம்பு பக்கத்துல என்னால போக முடியல, போக முடியல, எனக்கு நம்ம ஆகுது. இல்ல எவ்வளவு நேரம் பெரியது, என் உடம்புக்கு பக்கத்துல போனதும் எனக்கு என் நெருப்பு எரியுது. காப்பாத்துல ஒளி, என்னை காப்பாத்து, என் மேல நெருப்பு எரியுது. இப்படி நடக்க கூடாது, நடக்க கூடாது. டாக்டர் ஸ்டேன், என்னாச்சு, ஏன் கத்துறீங்க? இன்னும் ஏன் சின்சான் ஏந்திரிக்கல? அவன் உடம்புக்குள்ள என்ன, ஏன் அவன் ஆத்மா வரல? பிராங்க்லின், என்ன மனுச்சுக்கு ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. கெட்ட சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சின்சானோட உடம்புக்குள்ள ஆத்மாவை போக விடமாட்டேங்குது. இதுக்கு மேலே நம்ம முயற்சி பண்ணோம்னா சின்சானோட ஆத்மா மொத்தமா அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் சின்சானை நம்ம காப்பாற்றவே முடியாது. சின்சானை காப்பாற்ற முடியாதா? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. தீய சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சின்சான் உள்ளே வந்தானா நெருப்பெறிகிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த நெருப்பை வச்சு தான் சின்சானை திரும்பி அவன் உடம்புக்குள்ளே போக வைக்க முடியும். தீய சக்திகள் கிட்ட இருக்க அந்த நெருப்பை நீ போய் எடுத்துகிட்டு வரணும். அது இருந்தால் மட்டும்தான் சின்சானை காப்பாற்ற முடியும். என் உயிரை கொடுத்தாவது சின்சானை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். லவ்லி, நீ கவலைப்படாத, உன் துணையா எப்பயும் நான் உன் கூடையே இருப்பேன். நம்ம இப்ப அங்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆனா நம்ம எப்படி அங்க போறது அதை யோசிக்கவே இல்லையே. லவ்லி, அதை நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் என்ன டோனி ஸ்டாக்கா தானே பார்த்தேன், அயன் மேடா பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம இப்ப பறந்து போறோம். நல்லா டைட்டா புடிச்சுக்கு என்ன. தீய சக்திகளை அழிக்க நமது பயணத்தை தொடருவோம். அயன்மேன், நம்ம சின்சானை காப்பாத்திரலாம்ல? இதுல என்ன உனக்கு டவுட்? கண்டிப்பா நம்ம காப்பாத்துறோம். அந்த மந்திர சக்தி நெருப்ப நம்ம எடுத்துட்டு வரோம். அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன நல்லா டைட்டா புடிச்சுக்கு லவ்லி. அயன்மேன், எனக்கு என்ன ஆனாலும் சரி, சின்சானை காப்பாத்துறதுக்காக அந்த மந்திர சக்தி நெருப்ப நான் போய் எடுத்துட்டு வர போறேன். அவசரப்படாத லவ்லி, நமக்கு முன்னாடி கெட்ட சக்திக நிறைய இருக்கு. அதுலயும் முன்னாடி பார்த்தில மூணு தலை கிராணி, ரொம்ப மோசமான கிராணி, அதுதான் இந்த கெட்ட சக்தியோட லீடர். அதுகிட்ட மாட்டினோம்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால நீ இங்கேயே இரு. அயன்மேன் ட்ரெஸ்ல இன்விசிபிள் பவரை செட் பண்ணியிருக்கேன், அதனால யாரு கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன். இந்த இன்விசிபிள் பவரை வச்சு அந்த பவரை போய் நான் எடுத்துட்டு வரேன். இந்த மூணு தலை கிராணி பக்கத்துல வந்தாச்சு, அது கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். எனக்கு தெரியாம என் இடத்துக்குள்ளேயே வரையா? வா வா. இந்த மோசமான கிராணி கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது. சைலண்டா போனோம், சத்தம் போட்டோம்னா அந்த கிளவி நம்மளை கண்டுபிடிச்சிடும். யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோம், ஆனா நம்ம நடக்கிற சவுண்ட் எல்லாம் அதுக்கு கேட்கும். அதனால பொறுமையா தான் நம்ம போகணும். முன்னாடி நிறைய பேர் கண்ணை வச்சுட்டு நிக்கிறானுங்க. அவனுங்க மேல இடிச்சோம்னா, அவனுங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோம். அதனால அவனுங்க மேல இடிக்காம பார்த்துதான் போகணும். இங்க கூண்டு வச்சிருக்கானுங்க. இந்த கூண்டுக்குள்ளதான் எனக்கு தெரிஞ்ச அந்த மந்திர சக்தி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆமாம், நம்ம தேடி வந்த அந்த மந்திர சக்தி தீ இங்கே தான் இருக்குது. இந்த நெருப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். அந்த மந்திர சக்திக்கு பாதுகாப்பாக கூண்டு போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த கூண்டை உடச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போக வேண்டிதான். உடறா, என்ன சாக்கடிக்குது? ஓஹோ, சாக்கடிச்சிருச்சு எடுப்பில. நீ எங்கள் இடத்துக்குள்ளே வந்தது தெரியாதுன்னு நினச்சியா? நீ வந்து மாட்டுவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். மாட்டிக்கிட்ட இப்போ நான் கொண்டு போய் எங்கள் கிராணிக்கிட்ட கொடுக்குறேன். நான் அங்கே போட்டிருக்க கண்ணாடி கூலிங் கிளாஸ்ன்னு நினச்சியா? நீ இன்விசிபிளாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அது மூலயமா நீ எங்களுக்கு தெரியவே. எங்கள் கேப்டன் கிராணியே, நமது இடத்துக்குள் அத்துமீறி ஒருவன் வந்திருக்கிறான். அவனை உங்கள் காலில் சமர்ப்பிக்கிறேன். உன் கதை முடிந்ததடா. என்னடா பண்ண போறீங்க, விட்டுருங்கடா. எங்க இடத்துக்குள்ள வந்து மந்திர சக்தியை எடுத்துட்டு போலாம் நான் நினைக்கிறேன். எங்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு உன்னை எடுத்து என் வாய்க்குள்ள போட்டு மெல்ல போறேன்டா. ஓ நோ, நம்ம அயன்மேன் கிராணி கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இப்ப நம்ம போய் ஹெல்ப் பண்ணலன்னா அயன்மேன் அது கொன்றும். நம்ம போனோம்னா நம்மளும் மாட்டிக்குவோம். ஏதாவது பிளான் பண்ணுவோம். எஸ், என்கிட்ட பாய்சன் பாம் இருக்கு. இந்த பாம் எடுத்து அவங்க கிட்ட போட்டு எப்படியாவது அயன்மேனை காப்பாத்தி இங்கிருந்து கூட்டிட்டு போயிட வேண்டியதான். எல்லா இடத்துலயும் இந்த பாய்சன் பாம்பை போட்டு அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலயும் போட வேண்டியதான். அயன்மேன், உங்களை காப்பாத்தாதோ வந்துட்டேன். இந்த பாம்பு போட்டாச்சு, ஸ்மோக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நம்ம அயன்மேன் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிடலாம். அயன்மேன், உங்களை காப்பாத்தின வந்துட்டேன். இதுக்கு மேலே இங்கிருந்தோம்னா அந்த கிளவிகிட்ட நம்ம மாட்டிக்குவோம். இது சாதா கிளவி இல்லை, அசுர கிளவி. மூணு தல கிராணி கிளவி கிட்ட மாட்டிக்க கூடாது. எவ்வளவு வேகமா பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. இங்கிருந்து எப்படியாவது ஓடிடணும். இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அயன்மேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. அயன்மேன், உங்களால் மட்டும்தான் அவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பவரை எடுத்துட்டு வர முடியும். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அதோ வந்துட்டானுங்க. என் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க எல்லாத்துக்கும் கதையோ இன்னையோடு முடிஞ்சிச்சுரா. என்னையே அடிக்கிறீங்களா? அயன்மேன், இவனுங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க அந்த கிராணியை போய் சமாளிங்க. அதுவும் சரிதான். அந்த கிராணியோட கதையை முடிக்க கிளம்புறேன். ஏ கிராணி, என்னையவே அடிக்க நீ பிளான் பண்றியா? இன்னைக்கு உன் சொட்ட மண்டையிலேயே என்னோட பவரை யூஸ் பண்றேன். வைக்கோ, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிச்சு. யாரு மேல கையை வைக்கிற? மிஷன் கம்ப்ளீட். எவன்டா அவன் சொல்றது? டே எடுபடிகளா, கிராணியவே அழிச்சிட்டேன். நீங்க யாருறா? என்னோட அயன்மேன் ட்ரெஸ் இருக்க வரைக்கும் இன்னைக்கு யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுரா. இப்ப அந்த பவரை எடுத்துட்டு இங்க இருந்து நம்ம கிளம்ப வேண்டிதான். அந்த பவரை சுத்தி இருக்கிற அந்த கம்பியில கரண்ட் சாக்க கொடுத்து முன்ன நம்மளை ஏமாத்திட்டானுங்க. இப்ப அந்த கரண்ட் சாக்கே கரண்ட் சாக்கு கொடுக்க போறேன். நம்ம பவரை வச்சு இந்த கம்பியை உழைச்சிட வேண்டிதான். எஸ் உடஞ்சிருச்சு. இப்போ உள்ளே இருக்க அந்த பவரை எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான். அந்த மந்திர சக்தி கொண்ட நெருப்பு இங்கே தான் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி போய் சின்சானை காப்பாற்ற வேண்டிதான். சின்சான், உன்னை காப்பாற்ற தோ வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும். டாக்டர் ஸ்டாலின், நீங்கள் கேட்ட அந்த மந்திர சக்தி கொண்ட நெருப்பை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வச்சு சின்சானை இப்போ காப்பாற்ற முடியும்ல? சபாஷ் சபாஷ், இந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த மந்திர சக்தி கொண்ட நெருப்பை சின்சான் கிட்டவே. சின்சான், நீ கவலைப்படாத, நீ மீண்டும் திரும்பி வரப்போற. சூப்பா சாவியே, சூப்பா சின்சான் ஆவியே, உடம்புக்குள் வா. போன டைம் நடந்த மாதிரி நம்ம உடம்புக்கிட்ட போனால் நெருப்பு எரிய கூடாது. எப்படியாவது என் உடம்புக்குள்ள நான் போயிடணும். என் உடம்பு எனக்கு வேணும். என் உடம்புக்குள்ள நான் போறேன். நான் என் உடம்புக்குள்ள வந்துட்டேன். பிராங்க்லின், நான் பேசுறது கேக்குதா? நான் இருக்கிறது உனக்கு தெரியுதா? சின்சான், நீ வந்துட்ட, திரும்பி வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன விட்டு போயிடறதுரா? நான் இவ்வளவு நேரம் உங்க கூட தான் இருந்தேன். ஆனா நான் ஆத்மாவா இருந்தனால உங்களுக்கு யாருக்கும் நான் பேசுறது கேட்கவே இல்லை. நீ வந்துட்டியா? நீ என் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். என் மேல ஏறி உட்காரு, நம்ம குதிரை சவாரி போலாம். சின்சான இந்த நிலைமைக்கு மாத்துனது யாரு? அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். யாருன்னு கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் செல்லக்கூடிய ஒரு டைம் டிராவல் டோரை உருவாக்கியிருக்கேன். இதுக்குள்ள போனா அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா என் சின்சான கொலை பண்ணது யாருன்னு இந்த டைம் டிராவல் மூலியமா நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு அவன் மாட்டினான். நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்தாச்சு. நம்ம இன்விசிபிளா இருக்கோம். அதனால யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். இங்கே யாரு மலை மாடு மாதிரி ரெண்டு பேர் நிற்கிறானுங்க? யார் இவனுங்க? சைலண்ட்டாக இருந்து கேட்போம். பாபு, இன்னைக்கு நம்ம பிளானும் மிஸ்ஸே ஆகாது. இந்த வீட்டுக்குள்ளே தான் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே இருக்கானுங்க. இன்னைக்கு போட்டு சொல்கிறோம். நம்ம நல்ல உனங்களெல்லாம் அழிச்சிட்டா நம்ம ஊருக்குள்ளே எல்லாரும் நம்மளும் மாதிரியே இருப்பாங்கள்ல. பா பயணம்பா, எனக்கு பயமாக இருக்கும்பா. இல்லை, எதுக்குல பயம்ற? நம்ம என்ன நல்லவனா? நம்மளையும் ஒரு கெட்ட பய கெட்டவனுங்களுக்கு என்றைக்குமே பயம் இருக்கக்கூடாதுல்ல. சரி, நம்ம பிளான் ஆரம்பிப்போம். என் பின்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய வெடிகுண்டை வச்சுருக்கேன். இந்த குண்டை கொண்டு போய் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வா. எவனாலும் தொட்டானா வெடிச்சுன்னா சின்சான கொலை பண்ணவனுங்க இவனுங்க தானா? நம்ம சத்தம் போடாமல் இவனுங்க பக்கத்துலேருந்து கையும் கலவுமா பிடிக்கணும். ஓகே,
இங்கிருந்து நம்ம சைலண்டாக பார்ப்போம் என்ன பேசுகிறானு. பாஸ் எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் போங்க. இல்லை இதுக்கெல்லாம் பயந்தா எப்படில இந்த ஊருக்குள்ள நம்ம டன்னாக்க முடியும்? நமக்கு துணையாக தீய சத்தியே இருக்குல்ல. வாழை நம்ம பார்த்துக்குவோம், இதை கொண்டு போய் நான் உள்ளே வச்சுட்டு வரேன்ல. எவன் என்ன என்ன பண்ணுறான் நானும் பார்க்குறேன்ல. என்ன ஏதாவது பண்ண முடியுமா அவனுங்களால? ஆ, இங்கே யாருமே இல்லை, இடம் கரெக்டான இடம். இந்த இடத்துல இந்த வெடிகுண்டு பாக்ஸை வச்சுட்டு போயிட வேண்டிதான். அவளை வச்சாச்சு, யாருக்கும் தெரியாமல் கிளம்பிடுவான். நான் உள்ள வச்சுட்டு வந்துட்டேன்ல, எவனாவது தொட்டானா வெடிக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான். வெடிச்சதும் நீ தான் போய் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வரணும், சரியா? முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க? சரி, நானே எடுத்துட்டு போறேன். ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிதான். அப்படியே போ. என்ன, அங்க பெரிய ஒரு பெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிஃப்டை ஓபன் பண்ண போறேனே. இல்ல, வெடிக்கிற சவுண்ட் கேக்குதுல்ல, யாரோ அட்டி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு போய் பிடிச்சி தூக்கி போட்டுவோம்ல. பாஸ் மாட்டிக்க மாட்டேன்ல, நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல தான் நான் போறேன். இல்லை, யார் மாட்டிருக்கான்? அந்த பிடிப்பைய மாட்டிருக்கான். இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறான். நம்ம இவன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம்னு நினைக்கிறேன். அதனால பிரச்சனை இல்லை, இவனை இழுத்து நம்ம பெட்டிக்குள்ள போட்டு தூக்கிட்டு போக வேண்டியது. பிடிப்போயில்ல, எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குற? எங்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுரா. உன்னை இன்னைக்கு பிடிச்சிட்டு போய் அந்த பெட்டிக்குள்ள போடுறடா. வாடா வாடா. என்ன, அந்த குட்டி பையன் இவ்வளவு வெயிட்டா இருக்கான்? இவனை தூக்கி இந்த பெட்டிக்குள்ள போட்டுற வேண்டியதான். அந்த பெட்டிக்குள்ள வச்சு முடிஞ்சிச்சு. இந்த பெட்டிக்குள்ள அந்த சின்ன பையனை தூக்கி போட்டாச்சு. இந்த பெட்டியை எடுத்துட்டு போய் நம்ம பாஸ் கிட்ட கிஃப்டா கொடுக்க வேண்டிதான். பாஸ், நீங்க சொன்ன வேலையை நான் சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டேன் பாஸ். தோ வந்துட்டேன். யாருல இதுல மாட்டினது? அவெஞ்சர்ஸ்ல இருக்கிற அயன் மேனா? தாரா? யாரு மாட்டினான்? எங்க அண்ணன் அழுக்கு எதுவும் மாட்டிருக்கானா? ஒரு சின்ன பையன் தான் பாஸ் மாட்டிருக்கான். அவன் பேர் சின்ன. அந்த பொடி புயலையால தூக்கிட்டு வந்த நான் அவெஞ்சர்ஸுக்கு பொறி வச்சா இந்த பொடி புயல் மாட்டிக்கிட்டானே. சரி, இந்த பொட்டி பையனை இப்படியே விட்டுட்டு போனா நம்ம மாட்டிக்குவோம். இவனை இந்த பெட்டியோட பெட்டியை வச்சு சுடுகாட்டில் குழி தோண்டி புதைச்சிடலாம். புதைச்சிட்டு வந்துட்டு அடுத்த பிளானை போடுவோம். நீங்க தான் என் சின்சானை கொண்டு பண்ணுங்கண்ணா, உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன என்னமோ ஆகுது. அடச்சாய், டைம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க. லவ்லி, நீ வந்துட்டியா? என்னை யாரு கொலை பண்ண முயற்சி பண்ணது? அது யாருன்னு மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அவனுங்க யாருன்னு நான் பாத்துட்டேன். என் பின்னாடி வாங்க, அவனுங்க இருக்க இடத்துக்கே நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நம்ம சின்சான கொலை பண்ண நினைச்சது வேற யாரும் இல்ல, நம்ம ஹல்கோட தம்பி ரெட் அல்க்கு தான். அவஞ்சர்ஸ்லாம் ஒன்னா வந்திருக்காங்க பாஸ் அங்க போருங்க. நம்ம கொலை பண்ண அந்த சின்சான் பையனும் வந்திருக்கான். அவன் எப்படி வந்தான்? இல்ல, இந்த பொடி பையன் எப்படி வந்தான்? இந்த பொடி பையனை குழி தோண்டி புதைச்சாச்ச. எப்படி வந்திருப்பான்? இல்ல, இவனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து நம்மள கூவ வந்திருக்கானுங்களே. ஓடல ஓடல. டேய், எங்கடா ஓட பாக்குறீங்க? உங்களை விட்டுருவோமா? சின்சான கொலை பண்ணவனுங்க தானா நீங்க? உங்க ரெண்டு பேர்த்தையும் இங்க இருந்து தப்பிக்க விட்டுருவோமா? இன்னைக்கு ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு பொழந்து கட்டுறா. சின்சான் உங்களை என்னடா பண்ணா? அவன் ஒரு சின்ன பையன்டா, அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்களேடா. அவ்வளவுதான், இவன் கதை முடிஞ்சிச்சு. எங்க அந்த பாபு? டே ஹல்கு, உன் தம்பி எங்கடா? அவனை என் தம்பின்னு சொல்லாதப்பா, ரொம்ப கேவலமா. எல்லாரும் ஒண்ணு கூடி அவனை பொழந்து கட்டுறாங்க. டே ஓடுறான்டா, அவனை பிடிக்கடா. டே ரெட் அல்க நின்றா. டே பாபு, எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுடா. எல்லாரும் சீக்கிரமாங்க, ரெட் அல்க பிடிக்கணும். பாபு, பின்னாடி ஒரு ஊரே தோர்த்ததுல நம்ம நின்னோம்னா மாட்டிக்குவோம். இங்க இருந்து ஓடிட வேண்டிதான். ஓடல ஓடல ஓடல. ரெட் அல்க நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான்டா. இன்னைக்கு தப்பிச்சாலும் சரி, இன்னொரு நாள் நம்ம கிட்ட மாட்டுவான்ல. இன்னைக்கு பாத்துக்கிறேன். ஃபைனலி நம்ம சின்சானை நம்ம காப்பாற்றியாச்சு. இந்த வீடியோ பார்த்த நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சா, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட் போட்டிங்கனாவே நான் புரிஞ்சுக்குவேன். டியா, இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவ். லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் வந்து 900K ரீச் ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது எப்படியாவது 900K கூட்டி போங்க, அப்படியே 1 million போட்டு போங்க. சின்சானோட ஆசையாக அதுதான். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்சான் டெத் வீடியோ ஒன்று இருக்குது, சின்சான் ஒரு ஃபன்னாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அப்படி ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம்.